சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து நான் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா கன்னியாகுமரி தொகுதியை பற்றி கொஞ்சம் அல அலசி ஆராய்ஞ்சேன் என்னடா எல்லாரும் வந்து அங்கே பயங்கர போட்டி இருக்கோம் இல்லை இல்லை பொன்னார் வெற்றி பெற்ற மாட்டாரு அது கஷ்டம் ஏன்னா அங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து பாதி அளவுக்கு இருக்காங்க இல்லை பாதிக்கு கொஞ்சம் கூடவே இருக்காங்க அதனால் வந்து அங்கே வந்து வெற்றி பெறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவர் வெற்றி பெறுவது கஷ்டந்தான் அல்ல வர வரமாட்டாரு இல்லை இல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லாம் பலவேறு கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் வந்து இந்த பழைய தேர்தல் முடிவுகள் எல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது மொத்தத்தில் வந்து நமக்கு வந்து பதினாறு லட்சம் வாக்காளர்கள் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில இருக்காங்க பதினாறு லட்சம் பாதிக்கு பாதின்னு நீங்கள் எடுத்தா கூட எட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்து வாக்காளர்கள் எட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து கிறிஸ்தவ வாக்காளர்கள் அப்படி எடுத்துக்கலாங்கன்னா அது மத ரீதியாக தான் அந்த அங்கே வாக்குப்பதிவு ஆகுது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் பேசுகிறதுனால நானும் வந்து அந்த அடிப்படையில் நான் இதை இந்த மாதிரி நம்ம எட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறதாக நம்ம வச்சுக்கலாம் இந்த எட்டு லட்சம் வாக்காளர்களில் தோராயமாக ஒரு அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்துக்களில் ஓட்டு போட்டாலே அதாவது பாஜகவுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிற இந்துக்கள் ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டு கிடச்சாலே பொன்னார் வெற்றி பெறுவார் சர்வ சாதாரணமான விஷயம் ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் வெற்றி பெற மாட்டார் அதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி இந்த பொன்னாருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களையும் பேரை ஓட்டு போட விடாம ஒரு மன ரீதியான ஒரு என்ஜினியரிங் வேலையை பார்த்து இதை வந்து ஒரு குழப்பத்திலேயே அங்க கடந்த தேர்தல்கள கூட இப்படிதான் இருந்தாலும் அங்க வந்து கடந்த தேர்தல்கள் ஒட்டு ஒரே அணியில் ஓட்டு போட்டாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து கடந்த பத்து வருஷத்துக்குள்ளால் உள்ள சில டேட்டாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு நான் வந்து இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்ன எதனால் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை நீங்கள் எடுத்துடுங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு தான் நின்னாங்க ஜெயலலிதா அந்த அம்மா வந்து தனியாகவே நின்னாங்க கூட்டணியெல்லாம் ஒன்றும் கிடையாது கருணாநிதி வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் வந்து தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்புறம் வந்து முஸ்லீம் லீக் அப்புறம் வந்து புதிய தமிழகம் இதெல்லாம் சேர்த்து அவர் வந்து ஒரு கூட்டணியை வச்சுருந்தார் கருணாநிதி காங்கிரஸ் வந்து தனியாக நின்னாங்க அதே மாதிரி ரெண்டு கம்யூனிஸ்டும் தனியா நின்னாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அந்த கம்யூனிஸ்டுக்கார அந்த சீனா கைக்கூலிகள் இருக்குது தெரியுமா ரொம்ப நாளாவே பாஜகவை நோட்டாவுக்கு ஆவுக்கு நோட்டாவுக்கு கீழே நோட்டாவுக்கு கிழ சொல்லியிருப்பாங்க அந்த பிரச்சாரத்தை ரொம்ப முன்னிலைப்படுத்தினது வந்து ஒன்னு கம்யூனிஸ்ட் கும்பல் இன்னொன்னு இந்த திராவிடியா மாடல் கும்பல் ரெண்டு கும்பலம்தான் அதை முன்னெடுத்துச்சு நீங்க நேராக போய் சர்ச் பண்ணி தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு கம்யூனிஸ்டும் நின்று வாங்கின ஓட்டு எவ்வளோனு பாருங்கள் ஒரு ரெண்டு கம்யூனிஸ்ட்டுமே அதாவது இந்த இந்திய கம்யூனிஸ்டும் ஒன்று இன்னொன்று மார்க்சிஸ்ட்டு விளங்காத ரெண்டுமே விளங்காத கம்யூனிஸ்ட் தான் இந்த ரெண்டு தேச கும்பல் தான் இந்த ரெண்டு கம்யூனிஸ்டும் வாங்கின ஓட்டு என்னென்னா பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லை பாயிண்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு ரெண்டு கம்யூனிஸ்டும் சேர்த்து வாங்கினது இல்லை தனித்தனியாகவே வாங்கினது பாயிண்ட் அஞ்சு அஞ்சு சதவீதம் அடுத்த அடுத்த கம்யூனிஸ்ட்டு பாயிண்ட் அஞ்சு அஞ்சு சதவீதம் அதில் மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்க கரெக்டாக பாதிப்பாக அரை சதவீதம் கூட அரை சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க வாங்கி ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டினீங்கன்னா ஒன்று பாயிண்ட்டு ஒன்று அவ்வளோதான் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ அவ்வளோதான் ஒன் ஜீரோ ஜீரோக்கு வேல்யூ கிடையாது ஒன் பாயிண்ட்டு ஒன் இவ்வளோ தாங்க அவங்க வாங்கின ஓட்டு இது நோட்டாக நோட்டாக நாலு சதவீதத்துகிட்ட போயிட்டு இவங்க வந்து மற்றவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு வந்தாங்க இதுதான் சூட்சிமம் அதாவது ஒரு ஒரு சதவீதம் கூட இல்லாத இல்ல ஒரு சதவீதம் ஓட்டை மட்டுமே வச்சிருக்க கூடிய கம் தனியா அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒரு சதவீதம் அளவுக்கு ஓட்ட வச்சிருக்க கம்யூனிஸ்ட் இந்தியா முழுக்க நாங்க இருக்கோம்னு காணிப்பாங்க தமிழகம் முழுக்க நாங்க இருக்கோம்னு காணிப்பாங்க ஒத்தமே அங்க இருக்க நாலு பேர் தான் ஆனா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாலு பேர் இருக்கேன்னா ரப்பர் தோட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலையில் ரப்பர் வேற பால் எடுக்கிற அத்தனை பேரும் கம்யூனிஸ்டுகள் தான் அப்படிம்பா பஸ் டிரைவர் கண்டக்டர் அவ்வளவு பேரும் கம்யூனிஸ்டும்பா ஆட்டோ டிரைவர் லாரி டிரைவர் அவ்வளவு பேரும் கம்யூனிஸ்டும்பா எங்கன்னா அவங்க கையில காடை கொடுத்து வச்சிருப்பாங்க யூனியன் 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 அப்படின்னு சொல்லி மிரட்டி நீ யூனியன்ல இருந்தாதான் உனக்கு இதெல்லாம் வரும் இல்லைன்னா உனக்கு என்ன வரும் ஒன்னும் வராது இப்படியெல்லாம் சொல்லி அவங்கள யூனியன்ல சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அவ்வளவு பேரும் ஓட்டு போடுறவங்களா கிடையாது ஓட்டு தான் வந்திருக்கணும்ல அப்படி தானே இது ஒரு சின்ன பாயிண்டாக நான் சொன்னேன் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலை எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்த இது அணி அடிகள் நின்ன நிலவரம் இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வாங்க கன்னியாகுமரியில வந்து என்னன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருந்தார் மூணு லட்சத்தி எழுபத்திர அந்த ஓட்டை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருந்தாரு வசந்தகுமார் அவர்கள் வந்து த காங்கிரஸ்லேருந்து தனியாக நின்னார் அவர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு தான் வாங்கியிருந்தாரு ஜான் டங்கம் வந்து அன்னாதிமுக நின்னார் அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஓட்டு ஏதோ வாங்கியிருந்தார் அப்புறம் வந்து திமுகவில் இருந்து நின்று வேட்பாளர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நிலவரம் இது இப்போ நீங்கள் பொன்னார் வாங்கின ஓட்டை மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க மூணு லட்சத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருந்தார் அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷம் கழித்து மறுபடி தேர்தல் நடக்கும்போது எல்லாம் மாறி போச்சு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லாமே இவங்க எல்லாம் ஒரே அணியாக ஆகிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் அது இது எல்லாம் சேர்ந்து ஒரு அணி ஆகிட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த சொன்னி எடப்பாடி தலைமையிலான டிஎம்கே அப்படி தான் நம்ம இதை எடுக்க முடியும் ஜெயலலிதா இருக்கிறது வரைக்கும் அது வேற அண்ணா திமுக அதுபோக இது டிஇடிஎம்கே ஆகி போச்சுது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த அண்ணா திமுக அப்புறம் வந்து பாஜக அப்புறம் வந்து பாமக தேமுதிக இதெல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை சந்தித்தாங்க அந்த தேர்தலில் பொன்னார் வாங்கின ஓட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ஓட்டு அதாவது மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டை ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக அதாவது தனியாக ஒரு அணி அமைச்சு தான் நின்ன வாங்கியிருந்தாங்க ஆனால் அதே இது பா அதிமுக கூட கூட்டணிங்கிற பேரில் நின்ற பிறகு அதில் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ஓட்டு தான் வாங்கின ஒரு ஐயாயிரம் ஓட்டு காணலை குறைஞ்சி போச்சு வெற்றி பெற்றது வந்து எச் வசந்தகுமார் வெற்றி பெற்றார் அவர் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டு ஆறு லட்சம் அப்படிங்கும்போது வந்து கிட்டத்தட்ட அப்படியே ரெண்டு மடங்கு போற மாதிரி போயிட்டார் ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் ஓட்டு அவர் வாங்கியிருந்தார் அறுபது சதவீதம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு சதவீதம் அதை நம்ம கூட்ட கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அறுபது சதவீதம் ஓட்டோட வசந்தகுமார் வந்து டாப்ல அன்னைக்கு இருந்த சூழலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழனுக்கு எதிரி விரோதி மோடி மறுபடியும் பிரதமர் ஆனார்னா அங்கே உள்ள சர்ச்சையெல்லாம் இடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் பிரச்சாரம் பண்ணாங்க எல்லா பாதிரியார்களும் பண்ணாங்க அது அவ்வளோத்தையும் ஒருங்கிணைச்சது வந்து ஜகத் கஸ்பருங்கிற தேச துரோகி அது ஒரு பிரிவினைவாத கும்பல் அந்த ஆளை இன்னுமே ஏன் வெளியே விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்கவே இதே மாதிரி பண்ணாங்க இன்னொரு இதை வந்து மன மனசளவுல ஒரு இதை அந்த மனசளவுன்னு சொல்கிற பாத்தீங்களா இதுக்கு முக்கியம் தேவை மனதளவுல மனோதத்துவ ரீதியாக எல்லாரத்தையும் வந்து ஒரு இதுக்கு தயார்படுத்தியே கொண்டு போனாங்க எப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க மக்கள் மனசுல என்ன விதைச்சி வச்சுட்டாங்கன்னா மோடி மறுபடியும் பிரதமர் ஆயிட மாட்டாரு வட இந்தியா முழுக்க காங்கிரஸ் தான் வெற்றி பெற போகுது இந்த மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவர் பொய்யை சொல்லி அந்த பொய்யை உண்மையை நம்ப வச்சு அதுக்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்களா விஜய் உடைய அப்பேன் இவர் வரைக்கும் அதை பத்தி பேச வச்சு நம்ம திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் எல்லாம் பேச வச்சு நல்ல மக்கள எல்லா துறையில இருந்தும் பேச வைக்கும்போது ஓ உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாமர இந்துக்களை நம்ப வச்சாங்க நம்பிட்டாங்க அவங்களும் நம்பிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஒரு ஐயாயிரம் ஓட்டு வந்துச்சு ஒழிய கூட கூட்டணி அப்புறம் தேமுதிக கூட கூட்டணி பாட்டாள கூட கட்சிக்கூட கூட்டணி இதெல்லாம் இருந்தால் கூட கன்னியாகுமரி தொகுதியில் பாட்டாளமிக்க பெரிய வலுவா இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் அவருக்கு கிடைச்ச ஓட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவ்வளோ வாங்கியிருந்தார் மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டை இழந்தார் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திரு வசந்தகுமார் அவர்கள் மறைவை ஒட்டி இடைத்தேர்தல் சட்டசபை தேர்தல் தமிழகம் முழுக்க நடக்கும்போது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதே பொன்னார் வந்து மறுபடியும் நிற்கிறார் நின்னார் அப்போ போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கினார் அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரும்போது மூ நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தேழு ஓட்டு வாங்கினார் இதெல்லாம் டேட்டாஸ் நான் சொல்லக்கூடிய எதுவுமே வந்து த கற்பனையில் சொன்னது இல்லை ஒரிஜினல் அவர் வாங்கின ஓட்டு அப்போ அண்ணாச்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி அவருக்கு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தேழு எண்பத்தேழு பேர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம் அந்த எலெக்ஷனில் வந்து வசந்தகுமார் அவருடைய பையன் என்னாரு அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தார்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முப்பத்தேழு ஓட்டு வாங்கியிருந்தார் ஐந்து லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முப்பத்தேழு ஓட்டு வாங்கியிருந்தார் சதவீதம் வந்து அவங்க அப்போ அறுபது சதவீதம்னு நான் சொன்னேன் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஏழு அப்படின்னா அது வந்து அறுபதாக நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னேன் அப்போ அறுபது சதவீதத்தில் இருந்தது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சது கிட்டத்தட்ட ஏழரை சதவீதம் ஓட்டை வந்து அப்படியே கீழே வந்துச்சு அப்போது நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு வசந்தகுமாருக்கு மறைவு ஓட்டி தான் வரணும் தான் வாங்கினாங்க வாங்குறாங்க அது தான் பையனை விட்டு வெற்றி பெற வச்சாங்க அனுதாபமா இருந்தா கூட அதிருப்தி அது ஏன்னா இவருக்கு வெற்றி பெற்று ஒன்றும் ஆக போறது இல்லைங்கிறது என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் இவங்க எல்லாம் சொல்லி ஒரு மடைமாற்றம் பண்ணுவாங்க கிறிஸ்தவங்களெல்லாம் எல்லாம் எதிரி மோடிக்கு கிறிஸ்தவங்கள் எல்லாம் அப்படி இப்படியே சொல்லி சொல்லி தான் வந்து கொலை அடிச்சு வச்சாங்க இருந்தாலும் வந்து ஒரு அளவுக்கு அதுலேயும் சில நியாயமா யோசிக்கிறவங்க இருக்க தான் நினைச்சுவாங்க எல்லாத்திலும் இருக்குப்பாங்க இல்லாமலாம் கிடையாது சுத்தமாக ரவுண்டுலாம் சொல்ல முடியாது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெறியை ஏற்றி வைக்கும்போது அவங்கள நம்ப வச்சாங்க பெரும்பாலானவங்களை அந்த அடிப்படையில் ஓட்டு விழுந்துச்சு இப்போ என்ன சொல்ல வரேன்னா இவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ ஓ ஓட்டு வாங்கியிருந்தாரு வசந்தகுமார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆறு லட்சத்தி இருபத்தேழாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தார் இவர் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஓட்டுக்கு வந்துட்டார் கீழே அப்படியே டங்குன்னு கீழே இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை வந்து கீழே இறங்கி கீழே வந்தார் இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா இன்றைய நிலமையில இன்றைய நிலமையில கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுக்கவே எல்லா எம்பிக்களுக்கும் அதிருப்தி இருக்கு அதனால தான் பல இடங்கள்லாம் வந்து எம்பிக்கள் எல்லாம் வந்து இப்போ சிட்டிங் எம்பிக்காக இருக்கிறவங்களாம் சீட்டு கொடுக்காம மாற்றினாங்க தருமபுரி அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் மாத்துனாங்க வேறு வழி இல்லாமல் சில இடங்களில் திமுகவில் இருந்து வேறு வழி இல்லாமல் அவங்களும் குடும்ப அரசியல் நடத்துறாங்க கீழே உள்ளவங்களும் எல்லாமே வாரிசு அரசியல தான் நடத்துகிறாங்க அப்போ வாரிசு அரசியல் குடும்ப அரசியலுக்கு இவங்க மரியாதை கொடுத்தானே ஆகணும் அதான் அதனாலதான் இல்லை இல்லைன்னா ஸ்டாலின்காரும் இதெல்லாம் செய்ய மாட்டார் அதனால் வந்து அவர் வந்து வேற வழி இல்லாமல் கொடுத்து இப்போ எல்லாமே சில இடங்களில் வேறு வழி இல்லாமல் விட்டாங்க பெரும்பாலான இடத்துல ந பல இடங்கள்லாம் மாற்றினாங்க மாற்றிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அதிருப்தி எங்கே போனாலும் அதிருப்தி தான் எந்த எம்பி அது பி சிதம்பரத்துக்கு பையன் இருந்தால் கூட கார்த்தி சிதம்பரம் இருந்தால் தினசரி பஞ்சாயத்து தான் நடக்குது போகிற இடத்துல இன்னும் பெரிய காமெடி என்னன்னா அவங்க தான் ரூபா கொடுத்து ஆளை கூட்டிட்டு வராங்க சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க இங்க இங்கே வந்துன்னுட்டு கேள்வி கேட்குறாங்க அவங்களே கூட்டிட்டு வராங்க சம்பளம் கொடுத்து அவங்களே வண்டி வாடகைக்கு அமர்த்தி கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிட்டு வரக்கூடிய ஆள் வந்து அவங்களே எதிர்த்து கேட்குற மாதிரி அப்போ அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு வசந்தகுமாருக்கு பையனுக்கும் அதிருப்தி இருக்கு விஜய் வசந்துக்கும் வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி தொகுதியில முழுக்க அதிருப்தி இருக்கு நான் ஒன்றுமே பண்ணல பண்ணலைன்னு சொல்ல முடியாது பண்ணினாரு என்ன பண்ணாருன்னா வசந்தன் கோய்க்கு பல கிளைகளை திறந்தார் அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் பல கிளைகளா வந்து அங்க திறந்தார் இன்னமும் வந்து இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல முழுக்க அஞ்சு கிராமத்துல ஒரு கிளை அஞ்சு கிராமத்துல இப்ப வந்திருக்கா இல்லையேன்னு எனக்கு தெரியல சுசீந்திரத்துல ஒரு கிளை மருங்கூர்ல ஒரு கிளை மயிலாடியில ஒரு கிளை கொட்டாரத்தில் கொட்டாரத்துல ஒரு கிளை ஆகஸ்டீஸ்வரத்துல ஒரு கிளை கன்னியாகுமரியில் ஒரு கிளை அப்படி வந்து கிளைய வந்து பரப்பிப்பார் இது மாதிரி இன்னொன்னு அஞ்சு வருஷம் எம்பி இதை கொடுத்தீங்கன்னா அவருக்கு சௌரியமா இருக்கும் இந்த அனுமதி வாங்குறது அது இது அங்கே இங்கே இடம் வாங்குறது இதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் ஆட்களை பார்க்குறதுக்கு எம்பிங்கிற ஒரு தோரணை அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே வச்சு நமக்கு அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவருக்கு வசதியாக இருக்கும் அதை அதான் அது எதிர்பார்க்கறாரு இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதே சமயத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வெற்றி பெற்று அஞ்சு வருஷம் அவர் இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க எல்லாரோட்டையும் போட்டார் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை கண்டுக்க மாட்டாங்க அது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி தான் கருணாநிதி போதும் சரி தான் இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆட்சியில் ரெண்டு கட்சியுமே மாறி மாறி ஆட்சியில் இருக்கும்போது இது ஏன்னு எனக்கு தெரியாது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் நல்ல எங்கள் எல்லை குமரி எங்களுக்கு தொல்லைன்னு சொல்லிவிட்டார் அதனால் கண்டுக்க மாட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தை எப்போவுமே கண்டுக்க மாட்டார் ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கும் என்ன காரணமோ தெரில இந்த ரோடுகளை வந்து பராமரிக்கலை ரொம்ப வருஷமாவே குண்டும் குழிமா தான் அந்த ரோடுகள் எப்போவுமே அப்படிதான் இருக்கும் அது நேஷனல் ஹைவேஸா இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா மாநில சாலைகளா தான் மாவட்ட சாலைகளா தான் எல்லா சாலைகளும் குண்டும் குழிமா தான் ரொம்ப வருஷமாவே கிடந்துச்சு அதுவும் அடிக்கடி மழை எல்லாம் பெய்யக்கூடிய ஒரு மாவட்டம் மழை பெய்யும் போதெல்லாம் ரோடு மோசமாயிடும் ரோடு மோசமான போதெல்லாம் சரி பண்ணணும் சரி பண்ண மாட்டாங்க ஆனா அவர் அஞ்சு வருஷம் இருக்கிறது வரைக்கும் பண்ணார் அவர் தானே சரியா பண்ணார் எல்லா ரோடுகளையும் போட்டது அவர் தான் போட்டார் பாலம் கட்டிட்டு நடந்தாரு நாலு நாலு வழி சாலையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி பண்ணாரு குளத்துக்கு மேல பாலத்தை போட்டார் சுசீந்திரத்தில் பாலத்தை போட்டாரு சுசீந்திரத்தில் ஒரு புறவழி சாலையை போட்டாரு அதுபோக பார்வதியுரத்தில் ஒரு பால பாலத்தை கட்டினாரு மார்த்தாண்டத்தில் ஒரு பெரிய பாலத்தை கட்டி தூக்குனாரு அப்போ இதை மாதிரி இன்னும் நிறைய பாலங்களை தான் அவர் திட்டம் தீட்டிகிட்டே வந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கே போனாலும் பாலமா அது பொண்ணா பொன் ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லிட்டே இருக்கணும்னு அவர் நினைச்சு போட்ட மாதிரியே போட்டுட்டே வந்தார் அது அவ்வளோ தான் அந்த மக்களுக்கு கட்டமைப்புல அது ஒண்ணுதான் இருக்கு அதுக்கு முன்னாடி யாரும் போடலை அதுக்கு பின்னாடி யாரும் அதை பராமரிக்கவே இல்லை ரொம்ப சின்ன உதாரணங்க நரிக்குளம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தங்க நகர்கரை சாலை காஷ்மீர்லேருந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க கன்னியாகுமரியில் அந்த நரிக்குளத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து கடற்கரை வரைக்கும் ரோடு போட்டாங்க இந்த பக்கம் இங்கேருந்து காஷ்மீர் வரைக்குமே தங்க நற்கரை சாலையை போட்டுட்டாங்க ஆனால் அந்த இதை இணைக்கிறதுல மட்டும் நின்று போச்சு அந்த நரிக்குளத்துக்கு மேலே எத்தனை வருஷம் வாஜ்பாய் காலத்தில் போட்டது அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் எம்பி ஆயிருக்காங்க கெலன் டேவிட்ஸன் ஒன்று பெலார்மீன் ஒன்று இந்த ரெண்டு பேரும் எம்பி ஆன காலகட்டத்தில் அதுக்கு எந்த துறமையும் எடுத்து போடல ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை கண்டுக்கவே இல்லை ஒன்று கம்யூனிஸ்ட் எம்பி பெலார்மீன் கெலன் டேவிட்சன் வந்து திமுக எம்பி ஆனாலும் எதுவும் செய்யல ஆனால் திமுக மத்தியில ஆட்சியில் எல்லாம் பங்கு இருந்தாங்க அதை பற்றி கவலையே படல மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சரான போ பின்னாடி தான் அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடச்சிது அதான் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க விவசாயிகள் அப்போ அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு பாலம் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி ஏன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மத்திய அரசு அங்கே வந்து இவர் மத்திய அமைச்சர் அதாவது சாலை போக்குவரத்து துறை இதை வாங்கிட்டார் துறையை அப்போ அது வந்து நிதின் கட்கரி கேபினெட் அமைச்சர் அப்போ ஈஸியாக அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி எல்லாம் சொல்லி வாங்கிட்டு வர முடிஞ்சுது அதனால தான் அவ்வளோ பாலம் கட்ட முடிஞ்சது அதனால தான் அவ்வளோ ரோடுகள் போட முடிஞ்சது அப்போ நம்ம மாவட்ட மக்கள் என்ன செய்திருக்கணும் ஒரு நல்ல ஒரு இப்போ ஈவி கேஸ் இளங்கோவன் அவர் காங்கிரஸுக்காரர் அவர் வந்து ஒரு பேட்டியினை வந்து சொல்லும்போது ஒரு இதை சொல்லிப்பார் கன்னியாகுமரி அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இந்திய அளவில் உள்ள ஒரு அமைச்சர்னு அவர் நினைக்கல ஏதோ கன்னியாகுமரி மாவட்ட மத்திய அமைச்சர் மாதிரியே தான் செயல்பட்டு இருக்காருன்னு சொன்னார் அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அதிகமான திட்டங்களை அந்த ஆள் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு இருந்தார் அதை பாசிட்டிவாக சொன்னாலும் சரி நெகட்டிவாக சொன்னாலும் இருக்கட்டும் நாம பாசிட்டிவாக தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அது விஷயம் விஷயந்தானே ஆனால் நம்ம புரிஞ்சிக்கல அவருக்கு மறுபடியும் வந்து வாய்ப்பை கொடுத்துருந்தா இன்னிடம் மிச்சமீதியிடக்கூடிய ரோடு கட்டு எல்லாம் இல்லை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து வேற எதுவும் அதில் ஒன்றும் இல்லை அந்த துறை அவருக்கு கையில் இருந்தது ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது அதனால் அவருக்கு வந்து க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிடப்பில் கிடந்த அந்த நரிக்குளம் பாலத்தை இவர் வந்த பிறகு பேசி வா வழக்க வாபஸ் வாங்க வச்சு இருபத்தி எட்டு கோடி ரூபா மதிப்பீட்டில் ஒரு பெரிய பாலத்தை கட்டி இழுத்து இப்போ கொண்டு போய் தங்க நறக்கரை சாலையை கொண்டு போய் இணைச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி பல விபத்துக்கெல்லாம் நடந்தது ஏன்னா அது குளம் இங்கேருந்து போகிறவங்களுக்கு தங்க நறக்கரை சாலைன்னு தான் இந்த மைண்டில் நிற்குமே ஒழிய அது அங்கே போய் கட் ஆகுதுங்கிறதுலாம் தெரியாது அதுலேருந்து அப்படியே லெஃப்டில் அப்படியே விவேகானந்தபுரம் வரைக்கும் அந்த கிராம சாலையில் போகுதுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க அங்க இருந்து ஹை ஸ்பீட்ல வரக்கூடிய காரை நேரம் குளத்துக்குள்ள போய் விடும் ஆக்சிடென்ட் ஆகும் அதில் உயிர் உயிர் பள்ளி ஏற்படும் தான் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு உயிர் பள்ளிங்கிறத விட அந்த சாலையை கெட்டாமல் போட்டோங்கிறத தான் மெயின் இது அதை வந்து கரெக்டாக இவர் வந்து பிறகு அது சாத்தியம் பண்ணிச்சு பட்டுச்சு அதை செய்து முடிச்சார் சரி இருக்கட்டும் இப்போ அந்த அந்த மாதிரி எல்லாம் பண்ண அந்த மனிதனுக்கு நாம வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இப்போ இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா ஜாதி தாண்டி மதம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி மொழி தாண்டி எல்லாத்துக்குமே அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் இப்போ ஓட்டு போட்டால் அவர் ஏதாவது ரோடு போட்டு கிடப்பார் என்ன பாருங்களேன் அவர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது நாலு வழி சாலையை கொண்டு வந்தார் அப்போ நாலு வழி சாலையை வந்து அதை நடைமுறைப்படுத்துனா என்ன ஆகும் நாகர்கோவில் டவுனுக்குள்ளே போகாமயே திருவனந்தபுரத்துக்கு போயிருவாங்க திருநெல்வேலியிலேருந்து வராங்க அப்படின்னா நேராக அந்த நாலு வழி சாலையில் சொங்கினு திருவனந்தபுரம் போய் சேர்ந்து ரீச் ஆயிருவாங்க அப்போ நேரம் கம்மியாகும் டிராஃபிக் இருக்காது இல்லை ஊருக்குள்ளேயே முடியும் ஏற்கனவே ஏதோ வழியில் போக முடியும் போயிட்டு இருக்க போறாங்க அப்படின்னா அவங்க உள் அதாவது சிட்டி இந்த டவுனுக்குள்ள வராம எல்லாருமே அவுட்டர்ல போயிட்டாங்க நார்வழி சாலையிலேயே போயிட்டாங்க அப்படின்னா நாகர்கோவில் டவுனுக்குள்ளல எப்படி டிராஃபிக் வர வராது இப்போ எல்லாருமே வந்து வடசேரிக்கு வாங்க வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க அங்க வந்துட்டு போங்கன்னு சொல்லும்போது தான் அந்த நெருக்கடி வருது எல்லாருமே வந்துட்டு பழையபடி எல்லாம் ஒரே ரோட்டை போய் சின்ன சின்ன ஏரியா வேற அப்போ அந்த மாதிரி நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு நாலு வழிச்சாலையை அவர் கொண்டு வந்தா அவர் அடுத்த அஞ்சு வருஷமா கிடப்பில் கிடக்கு இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லை அதுக்கு இந்த கூறுகேட்டு இந்த திராவிட மாடல் அரசாங்கமும் ஒத்துழைக்கல இந்த ஜல்லி கல்லு சிமெண்ட் இதுக்கெல்லாம வந்து கொடுக்க மாட்டீங்க இத கூட கொடுக்க துப்பு கேட்டு மு க ஸ்டாலின் தான் எய்ம்ஸ் வரவில்லை எய்ம்ஸ் ஏம்ஸ் தரவில்லை கொடுத்தது மோடி தான் அதுக்கு முன்னாடி நீங்க பத்து வருஷமா இருந்தீங்களா சண்டாளர்களா ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தீங்களா அவ்வளவு சாராய ஆலைகளும் தானே திறந்தீங்க அவ்வளவு தனியாருக்கும் வந்து மருத்துவக் கல்லூரி தானே அனுமதி கொடுத்து திறந்து வச்சுக்கிட்டே போனீங்க திமுக காரணம் பார்த்து கொடுத்து கொடுத்து வச்சிங்களே அரசாங்க மருத்துவக் கல்லூரி எத்தனை கொண்டு வந்தீங்க அப்போ அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம இருக்குன்னா எய்ம்ஸ் கொண்டு வரல எய்ம்ஸ் வரல அப்படியே சொல்லிட்டு இருக்கணும் எய்ம்ஸ் ஏன் வரல பணம் தான் பிரச்சனை நீங்க கொடுக்க வேண்டியது தானே நீங்கள் பார்க்கு கிட்டதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து நானூறு கோடியே செலவு பண்ணு சொ செலவு பண்ணக்கூடிய ஆளு பேனா வைக்கிறதுக்கு ஒரு நூத்தி முப்பது கோடியே நூத்தி நாற்பது கோடியே செலவு பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியே கொடுத்தவங்களுக்கு என்ன முதல்ல ஒரு வருஷத்தில் ஒரு முப்பதாயிரம் கொல்லை கொள்ளையடிக்க தெரிஞ்சதுல சன் குடும்பத்துக்கு குடும்பத்துல இருந்தே கொடுக்க முடியுமாங்க அது ஒரு பெரிய நிறுவனம் தானே அதிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடியை கூட்டணுன்னா கொடுக்க போறாங்க வாங்கி செய்ய வேண்டியது தானே இவ்வளோதான் சரி இருக்கட்டு விஷயத்துக்கு வாங்க இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து பல்வேறு இதில் அவர் செய்து எல்லாமே கொண்டு வந்தாலும் அந்த நாற்கு நாலு வழி சாலை இன்னமும் வந்து இடையில தான் கிடக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல இப்போ வந்து மக்கள் என்ன பேசிக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்படின்னா இந்த மனுஷனுக்கு ஓட்டு போட்டா யார் போன ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போட்டா அந்த ஆள் ரோடையாவது போட்டு கிடப்பார் இந்த ரோடு குண்டு குழி கிடக்கக்கூடிய ரோடெல்லாம் சீர்படுத்துவார் ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி செய்து நிரூபிச்சிருக்கார் அதனால அதுக்கு பிறகு வந்து வசந்தகுமாராலேயும் அது செய்ய முடியல அவருக்கு பையன் வந்து விஜய் வசந்தகுமாராலையும் செய்ய முடியல அதை அப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டால் இது நடக்கும் கண்டிப்பாக செய்வார் இன்னொன்று அவர் எந்த மாதத்துக்கும் எதிரான ஆள் கிடையாது அவர் வந்து எப்போவுமே ஏதாவது கிறிஸ்தவங்களுக்கு எதிராக இதை பண்ணார் முஸ்லீம்களுக்கு எதிராக இதை பண்ணார் அப்படின்னு இந்த இது வரைக்கும் எந்த வரலாறும் கிடையாது அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஆளாக தான் அதுதான் அவருடைய மைனஸாக போச்சுது அவர் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கும் செய்கிறாரு அவர் எல்லாம் கிறிஸ்த கடப்புறத்துக்காரங்களுக்கு செய்கிறாரு செய்கிறார் கடப்புறத்தில் யாராவது மீனவ சமுதாயத்துல யாராவது மீன அங்கே எல்லாம் வெளிநாட்டுல மாட்டிட்டாருன்னா உடனே இவரு வந்து போய் அவங்களுக்காக விழுந்து விழுந்து செய்கிறாரு ஆனால் நம்ம இந்துக்காரனு தான் குற்றச்சாட்டு சிலர் வைக்கிற தான் அவருக்கு மேலே இந்துக்காரனில் ஏதோ ஒரு ஒரு சிலர் வந்து அதிருப்தி தெரிவிச்சாங்க அப்படின்னா அது காரணம் வந்து இதுதான் இந்துக்கார பிள்ளைகள்லாம் வேலை இல்லாமல் நடக்கும் ஆனால் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வந்து கேட்டால் மட்டும் உடனே ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்தாரு உடனே கொடுக்குறாரு இங்கே கொடுக்கலன்னு இல்லை சில இது நடக்கும் பல இது நடக்காமல் போகும் அது எல்லா எம்பிக்களுக்கும் உள்ளே தான் இவர் வந்து நான் இதை செய்தேன் செய்தேன்னு சொல்லி தம்பட்ட அடிக்க தெரியாதனால அதை ஒழுங்காக பிரச்சாரம் பண்ண தெரியாதனால இங்கே பாருங்கள் சின்டெக்ஸ் டே டேங்க் இருக்கலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சின்டெக்ஸை இதை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு விளம்பர பழகை வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏயும் ஆனால் இவர் இவ்வளோ ஒரு ஓடு போட்டேன் அதை போட்டேன் இதை போட்டேன்னு எங்கேயுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு தெரியவே தெரியாத மக்களுக்கே தெரியாத நாலாயிரம் கோடிக்கு அங்கே உள் ரோடுகளெல்லாம் சீர்படுத்தி இருந்தார் யாருக்கு தெரியும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அவ்வளவு இந்த பஞ்சாயத்து ரோட்ல இருந்து எல்லா ரோட்டையும் அவர் போட்டு கிடந்தாரு அவர் இன்னைக்கு எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பெரும்பாலான ஜங்ஷன்ல டூம் லைட்னு ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா இது எல்லாமே அந்த அஞ்சு வருஷத்துல போட்டதுதான் அது இவருடைய எம்பி பண்டில இருந்து அன்னைக்கு போட்டு தள்ளினார் அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்டை வச்சு எல்லாருக்கும் டூம் லைட்டாக போட்டுட்டு போனார் இதெல்லாம் வெளியே தெரியாதே சின்ன சின்ன பாலங்கள் வரைக்கும் இவர் போட்டுகிட்டே வந்தார் பாலம் போடுறது ரோடு போடுறது டூம் லைட் வைக்கிறது இப்படி பொதுவான எல்லாருக்கும் பயன் அடையக்கூடிய தான் அவர் செய்தார் அவர் எங்கேயுமே வந்து கிறிஸ்தவங்களுக்கு பார்த்து செய்யணும் முஸ்லிம்களுக்கு பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மனத்தை செய்ததே இல்லை அப்ப அத நம்ம வந்து இப்ப யோசிக்கிறாங்க என்னடா அந்த ஒரு பொண்ணாருக்கு வந்து நாம் வந்து தப்பு பண்ணிட்டோம் அவருக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு மக்களுக்கு அவரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு வருத்தம்ங்கிறத விட ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அவருக்கே போட்டிருந்தா அந்த அளவுக்கு ரோடெல்லாம் சரி பண்ணி வச்சிருப்பாருல அண்ணேய் நாம வந்து மத ரீதியாக எல்லாம் சர்ச்சில் சொன்னாங்க பாதிரியார் சொன்னாங்கன்னு சொல்லி நாமளும் கண் மூடித்தனமா எல்லாம் ஓட்ட போட்டோம் ஆனால் வந்து அதை ரோடெல்லாம் இப்போ மோசமா இருக்கு ஓட்ட போட்டோம் மாற்றி போட்டோம் ஆனால் ரோடு ஒன்றுமே சரி இல்லாமல் கிடக்கு அது போய் ஓட்டு போட்டு வச்சிருந்தோம்னா அந்த மனுஷன் ஏதாவது ரோடு கீடு போட்டு இப்போ ரோடெல்லாம் நல்லா வந்திருக்கும் இன்னும் தேவையான பாலங்கள் எல்லாம் பண்ண முடியும் இன்னொன்று அவரை போய் சந்திக்க முடியலன்னு யாருமே சொல்லலைங்க அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி தான் முஸ்லீமாக சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் அவரை போய் பார்க்கணும் ஈஸியாக பார்த்துருவாங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கக்கூடிய அளவு தான் ஃபோன் அடிச்சுட்டு ஃபோனில் கூட பேச முடியும் அந்த அளவு ஒரு ஆக்சபிள் ஒரு மனுஷன் தான் அவர் எம்பி உடனே நம்பரை மாற்றிட்டார் அப்படி எதுவுமே கிடையாது ஒரே நம்பரை தான் வச்சுட்டு இருக்காரு அதனால வந்து அவருக்கு எதுவும் என்னோட ஆஃபீஸில் எப்போ போனாலும் நல்ல மரியாதை தான் எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் கூட சில இடங்கள்ல அவருக்கு நெக நெகட்டிவான பிரச்சாரத்தை அந்த கிறிஸ்தவ பாதிரி கும்பல்கள் ஆரம்பித்து அதை கட்டமைச்சு அதை அப்படியே இந்து மக்கள் மத்தியில் விதைச்சி பரப்பி போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி அழகாக பண்ணாங்க இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ந இருபத்தி ஒன்று நிலவரப்படி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தேழு ஓட்டு வாங்கினார் சரிங்களா இப்போ அவருக்கு மேலே ஒரு அனுதாபம் அப்புறம் வந்து மக்களுக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி அவருக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்கு அப்புறம் அவருக்கு மேலே ஒரு நான் சொன்னது மாதிரி ஒரு அனுதாபம் இருக்கு சரி வயசாயிட்டு இவ்வளோ ஒரு நல்லதெல்லாம் பண்ணவர் நாம தான் நன்றி கிட்டத்தனமாதிரி ஓட்டை மாத்தி போட்டோம் போன தடவை சரி இந்த வாட்டி அவருக்கு போடுவோங்கிற மனநிலைமையில் அவருக்கு இதுக்கு முன்னாடி போடாத அங்கே ம மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அனுதாபம் வந்து அவருக்கு மேலே இருக்கு கண்டிப்பாக அந்த ஓட்டு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஓட்டை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு வேற எதுவும் மைனஸ் கிடையாது ஒரு பெரிய கொள்ளை அடிச்சாரு பெரிய ஊழல் பண்ணாரு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வகையில தப்பு செய்தார் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு நில் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு குடும்பம் கிடையாது கல்யாணம் பண்ணாதவர் குழந்தை குட்டி இல்லாதவர் அடிப்படையில அவர் ஒரு பெரிய ப பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவர் அப்ப அந்த காலத்துல அது லட்சாதிபதி குடும்பம் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி அவருக்கு சொத்துக்கள் குடும்ப சொத்துக்களே அவருக்கு நிறைய கிடக்கு அப்ப அந்த சொத்துக்களை வந்து அந்த சொத்துக்கள் எல்லாமே அவருக்கே இருக்கு இனிமே அவர் சம்பாதிச்சு என்ன அவருக்கு இல்லை சம்பாதிச்சுன்னா அடிச்சு அவருக்கு எதுவுமே தேவையில்லை நாலு பேருக்கு உதவி பண்ணிட்டு ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டார் இந்த இவங்களுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் இவருக்கு நான் தான் இதை பண்ணேன் அவருக்கு நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு தெரிய பழக்கம் கிடையாது ஆனால் அவருக்கு மனசாட்சிப்படி அவர் வந்து செய்துக்கிட்டு அப்படியே போறாரு அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டீங்க ஆனால் மொத்தத்தில் ரோடு போடுவார் பாலம் கட்டுவார் நாள் வழிபாது சாலை வேலையை உடனே முடிப்பேன்னு அவரே வாக்குறுதியில் கொடுத்துட்டார் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக கொண்டு வந்ததே அவர் தான் கொண்டு வந்தார் இப்போ வந்து ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனையை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவார் ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் இன்னும் நிறைய வாக்குறுதிகளை ஒரு விமான நிலையம் ரொம்ப ரொம்ப அவசியம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு கொண்டு வந்து விடுவார் ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக செய்து விடுவார் ஏன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது மத்திய அரசில் நேரடியாக பிரதமர்லேருந்து எல்லாருமே அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும் வசந்தகுமாரெல்லாம் இப்போ வசந்த விஜய்க்கு ஓட்டு போட்டு அவர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை பார்க்கறனால அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அங்கே நின்று பார்க்கணும் ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அது பிரதமர் கூட நேரடியாக பேச முடியும் ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்டாவது பழைய நண்பர்கள் தானே இப்போமா நண்பர்கள் தான் பழைய நண்பர்கள் இப்போமா நண்பர்கள் தான் அதனால் அவர் யார் இருந்தாலும் அது ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி தான் நிதின் கட்கரியாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா அமித்ஷா ஜி அவர்களாக இருந்தாலும் சரி தான் பிரதமராக இருந்தால் இவங்க எல்லாருமே முன்னாடி இருந்தே அவருக்கு பழக்கமாக இருக்கனால அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஈஸியாக யாரை வேணாலும் அணுக முடியும் ஒரு மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே துறை அவனுக்கு முடியும் பிரதமரே அளவுக்கு கூட போனாலும் போக முடியும் அப்படியே வந்து ஒரு சிறந்த ஒரு இது இருக்கு மக்களுக்கும் தெரியுது இந்த மீனவர் சமுதாயம் ஓட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பதினாலாயிரம் ஓட்டு ஏதோ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் கிடைச்சிது பதினாலாயிரமே ஏழாயிரம்ங்கிற புள்ளி வரும் எனக்கு கரெக்டாக தெரியலங்க உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ ஏதோ பெரிய அமௌண்ட் அதாவது ஏழாயிரம் வச்சுக்கிட்டுங்களேன் குறைந்தபட்சம் வச்சிடுங்க ஏழாயிரம் ஓட்டு வந்து மீனவர் சமுதாய ஓட்டு வந்து அவர் கிடச்சிது இதுதான் வந்து ஜெகத்கஷ்பருக்கு கண்ணை உறுத்துனதே இதுதான் பாதிரி கும்பல்களுக்கு பெரிய ஒரு இதே இருந்தது இப்படிதான் எப்படின்னா மீனவ சமுதாயமும் பாஜகவுல வந்து மீனவ சமுதாயத்தினுடைய பங்களிப்பு அதிகமாயிட்டுன்னா அவங்களை அவங்கள வந்து தடுக்க முடியாது அதை இப்பவே பண்ணணும் அப்ப நீங்க பாஜக பக்கம் போகாதுங்கன்னு சொன்னா ஒருத்தனும் கேட்க மாட்டான் அதுக்கு பதிலாக டேமேஜ் பண்ணி பொன்னார டேமேஜ் பண்ணி வேற ஏதாவது ஒண்ணு சொல்லி அவரை குறை சொல்லி அவரை வந்து திசை மாத்தி விட்டுட்டோம் அப்படின்னா மக்களை வந்து உணர்ச்சி பூர்வமா நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க சர்ச்சையை அடிச்சு விடுவாரு மோடி பிரதமர் ஆனான்னு சொன்னா அவன் நம்பிடுவான் பாமரம் தானே அது சொல்றது பாதிரியார் சொல்றாருல அவர் வந்து மேடையில நின்று சொல்றார்ல அப்போ அந்த புனிதமான இடத்துல இருந்து சொல்லும் போது அப்படித்தானே நம்பி ஏமாந்து போயிட்டாங்க இப்படி இதெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்துனாங்க அதனால அது ஒரு முக்கியமானது அதனுடைய பிரதிபலிப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரும்போது அது நூறு ஓட்ட ஓட்டம் தான் இவருக்கு கிடைச்சதா சொல்லுவாங்க ஆனா முன்னூத்தி செல்ற மீனவர்களை வந்து வெளிநாட்டு ஜெயிலெல்லாம் மாட்டின போது இவரே நேரடியாக போய் கூட்டிகிட்டு வந்தது முன்னூற்றுக்கு மேல முன்னூற்றுக்கு மேற்பட்ட மீனவர்களை கூட்டிகிட்டு வந்தாரு அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சித்தப்பா மாமே அவன் எல்லாத்துக்கும் தான் தெரிஞ்சிருக்கோம் ஒரு மீனவர் அங்கே வெளிநாட்டு ஜெயலலிதா மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அந்த பெத்தவங்க அவங்க தம்பிகள் சகோதரர்கள் அப்புறம் சித்தப்பா பெரியப்பா பையன் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னாலும் ஒரு குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து ஓட்டாவது வருமே அப்போ முந்நூறு குடும்பம் அப்படின்னு எடுத்தால் மூவாயிரம் ஓட்டு வரணுங்க வரல நூறு இரநூறு ஓட்டு தான் வளர்ந்துச்சு அப்போ அந்த மக்களுக்கும் ஒரு மனத்தில் ஒரு மன அளவில் வந்து ஒரு வருத்தம் அதில் குற்ற உணர்வு என்ன இருந்தாலும் நமக்கு நேரடியாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை காப்பாற்றிட்டு அந்த மனுஷன் வந்தார்ல அப்போ அதுக்கு ஒரு நன்றி கடனாவது நம்ம அவர் ஓட்டு போட்டிருக்கோம்ல பாதிரி இந்த கும்பல் இந்த பித்தலாட்ட மோசடி கும்பல் சொன்னதை கேட்டுட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம்ங்கிற உணர்வு இப்போ அவங்களுக்கு இருக்கு இருக்கு இப்போ அவங்களுக்கு இருக்கு அதனால மீனவ சமுதாயத்துல இருந்து அவருக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஓட்டு எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது அதுக்காக அப்படியே மொத்த மொத்தமா இருக்கக்கூடிய மீனவர்லாம் இவருக்கு தான் ஓட்டை வந்து குத்த போறாங்கன்னு சொல்ல வரல அங்கிருந்து போ அது ஒரு ஏழாயிரம் ஓட்டு ஏழாயிரமா பதினாயிரமும் கிடை பதினாலாயிரமும் கிடைச்சதா சொன்னாங்க அந்த நேரத்தில் அதே மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் அதவோ இல்லை அதோ அதுக்கு அதிகமாக அது அது அந்த அளவுக்கு இல்லை கண்டிப்பா அதை விட ஒரு அதிகமா கணிசமான எண்ணிக்கையில ஒரு ஓட்டு அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் மீனவ சமுதாயத்தில் உள்ள கிறிஸ்தவ மதவரி கும்பல்களை சேர்ந்த ஒரு சிலர் வந்து இப்போமே வாட்ஸ்அப் குரூப்பில் பரப்ப ஆரம்பிச்சாச்சு ஆ அது எப்படி நீங்கள் வந்து பொன்னாருக்கு ஓட்டு போடணும்னு சில பேரும் சொல்லிட்டு தெரியுறீங்க அதெல்லாம் தப்பு அவருக்கு போடக்கூடாது அது அவருக்கு போட்டால் என்ன அந்த மனுஷன் நல்லது தானே பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க அவர் ரோடு போட்டதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவர் வந்து கப்பல் இதை இது துறைமுகத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார் அப்படி வந்து அதை போராட்டம் நடத்தும் போது இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே பழையபடியும் கொஞ்சம் கேட்கிற வேலையை வந்து மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் அவர்களை வைத்தே பிழைப்பு நடத்தக்கூடிய சில அமைப்புகள் பாதிரி கும்பலுடைய ஆதரவோட இதை வந்து அங்கே செய்துட்டு இருக்காங்க அப்போதான் நான் பார்த்தேன் எதுக்கு இவங்க அந்த மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் விசத்தையாக இப்போ கக்குறாங்க அவங்க தான் பெரும்பாலும் போட்டு போடுறது இல்லையே போட் போட்டது இல்லையே இதுக்கு முன்னாடி ஏதோ ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டாங்க அது பிறந்தான் போடலேனி இப்போ போட போறாங்கிறது தெரிஞ்ச உடனே தான் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை இது போடக்கூடாது அவருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் மக்கள் கையில தானே ஓட்டு இருக்கு அதை எதிர்பார்க்க அதை இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தானே எப்படி நாசமா போயிட்டேன்னே அவங்களுக்கும் தெரியாத விஷயம் இவர்னா எதுனாலும் அக்சஸ் பண்ண முடியும் வசந்தன் கோயிலும் ஓட்டு போட்டுட்டு அஞ்சு வருஷமா எவன போய் எங்கே போய் பார்த்தீங்க பார்க்க முடியாது இங்கே போனால் அவர் அங்கே ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லுவார் ஒன்பது மணிக்கு மேலே நாலு நேரம்ல வந்து மனைவி வந்து கணவனுக்காக வந்து கோரிக்கை சொல்ல முடியுமா வர முடியுமா அதெல்லாம் சாத்தியப்படுமா இதுதான் நிலவரம் இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் புரியுது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கினார் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்காரு அவருக்கு இந்த வாட்டி கட்டாயம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் ஓட்டு வரைக்கும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவர் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சத்தை அவர் கிராஸ் பண்ணாலே கன்ஃபார்ம் வெட்டி ஆயிடுவார் அதே சமயத்தில் விஜய் வசந்த் மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டையாவது இந்த வாட்டி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா ஏன்னா எல்லா இடம் பரவலே அதிருப்தி வந்துச்சு அப்ப கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டவங்களும் கண்டிப்பாக இந்த வாட்டி ஓட்டு குறைஞ்சிரும் அது அது வந்து அதே மாதிரி இந்துக்க இந்து நாடார் சமுதாய பெரும்பாலும் இந்து நாடார் சமுதாயத்தில் கொஞ்சம் ஓட்டு அங்கங்கே வாங்கியிருந்தாரு கலைஞர் கலைந்த தேர்தல்கள் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அது இந்த வாட்டி வந்து குறையும் கண்டிப்பாக குறையும் ஏன்னா அவங்களே தெரியல இப்படி ஓட்டு போட்டு ஒன்றும் ஆக போறதுங்கிற ஒரு இது இருக்கு அதே சமயத்தில் பொண்ணாருக்கு போட்டு பார்ப்பேன் அந்த தான் போயிட்டு சரி ஒளிஞ்சு போனார் போடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருக்கு எதிராக ஓட்டு போடணும் நினை போடணும்னு நினைச்சவன் இல்லை இதுக்கு முன்னாடி போட்டவங்க கூட சரி அவருக்கு ஒருக்கா போடுவோமே அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒருக்கா போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா பொன்னார் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கியிருக்காரு அந்த ஓட்டு வந்து கண்டிப்பாக ஒரு லட்சம் ஓட்டு அவ்வளோகும் கூடும் இப்போ அப்படி ஒரு லட்சம் ஓட்டு அவர் கூடும்போது கண்டிப்பாக அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சு அஞ்சகால் லட்சம் அப்படின்னு வந்தாலும் அஞ்சு லட்சத்தை தாண்டிட்டாலே கன்ஃபார்மாக வெற்றிங்கிறது உறுதியாயிரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வசந்த விஜய் வசந்தக்கு மேலே உள்ள அதிருப்தினால குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டாவது அவர் இலக்க போறாரு கன்ஃபார்மாக இழக்க போறாரு ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது சாதாரண இழப்பு அது போன ஏன்னா எல்லா தமிழகம் முழுக்க எல்லா இடமுமே இழக்கத்தான் போகிறாங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசம்லாம் வெற்றி பெற்றவங்க அந்த எம்பிக்கள் எல்லாமே இந்த வாட்டி வந்து இப்போ ஓட்டை இழக்கிறவங்களால தான் தோக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பல தொகுதிகளில் போயிட்டுருக்காங்க இப்போவே அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தேழு ஓட்டு வாங்கின விஜய் வசந்த் அவர்கள் கண்டிப்பாக ஒரு லட்சம் ஓட்டு இந்த வாட்டி கீழே இறங்கும் ஒரு லட்சம் ஓட்டு கீழே இறங்கும் போது அது நாலு லட்சத்தி ஏழ நாலே முக்கால் லட்சம் வந்த மாதிரி வரும் அப்போ அண்ணாச்சி வந்து ஒரு கால் லட்சத்தை தாண்டு வாய்ப்பு அஞ்சு லட்சத்தை தாண்டுனாலே கன்ஃபார்மாக அவருக்கு வெற்றி ஆயிடும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து மறுபடியும் அவர் தேர்ந்தெடுக்க போகிறாரு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் இது உறுதி இது இன்றைக்கி உள்ள ஒரு சூழலை ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் அடிஷ்னலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மோடி அரசனுடைய திட்டம் எப்படி சேர்ந்துருக்குங்கிறதுக்கு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் ஒன்று வந்து சம்மன் நிதி விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க பார்த்தீங்களா இது வந்து நம்ம மாநிலம் முழுக்க தமிழகம் முழுக்க நீங்கள் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதாவது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி இருபத்தோரு விவசாயிகள் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மோடி கொடுக்குறாரு அதை வாங்க அக்கௌண்டில் ஸ்ட்ரைட்டாக வந்து விழுது இது ஒரு மோடி வீடு திட்டத்தின் கீழ தமிழகத்துல வந்து பன்னெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழகம் முழுக்க அதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால மட்டும் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வீடுகள் வந்து மோடி வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்ட கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மக்கள் மருந்தகம்னு ஒன்று இருக்கு அதாவது வந்து வெளியே வாங்கினா வந்து ஒரு மருந்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இங்க வந்து இரநூறுவாயில கிடைக்குது அதே மருந்து தான் அது கேன்சர் நோய்க்கு உள்ளதா சரி தான் இல்லைன்னா இப்போ வேற ஏதாவது பெரிய முக்கியமான அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட நோயாக தான் இந்த மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே மக்கள் மருந்தகத்தில் கிடைக்குது மோடி மக்கள் மருந்தகம் இதுதான் வந்து அந்த இது அது கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி நாலு இதை வந்து திறந்துருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய நாளில் அதுக்கு இரநூறுவா முந்நூறுவா ஆக்கி விடுவாங்க இது ஒரு மக்களுக்கு பயனுள்ள மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டமாக இருக்குது இந்த தமிழக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மக்கள் மருந்தகங்கள் இருக்கு அதில் ஐம்பத்தி நாலு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது ஜல் ஜீவன் சொல்லக்கூடிய வீட்டுக்கு இலவச குடிநீர் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்துல இருந்து எடுக்கணும்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் நம்ம வீட்டுக்கு வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை மோடி வந்து ஜல் ஜீவன்கிற திட்டத்தின் மூலமாக நேரடியாக மத்திய அரசு நிதியில நமக்கு இலவசமா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோ ஐம்பத்தி ஒன்பது வீடுகளுக்கு கடந்த மோடி அரசாங்கத்தில் இது வரைக்கும் கொடுத்து முடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல ரெண்டு லட்சத்தி பதினையாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இலவச குடிநீர் இணைப்பு வாங்கியிருக்காங்க அதாவது ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எண்ணிக்கை நம்ம அதிகம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ஒரு நல்ல எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க இது என்னமோ இந்த எலெக்ஷன் பிறகு மறுபடியும் இதை கொடுப்பாங்க அதனால் மோடியினுடைய திட்டம் இது எதுவுமே வந்து இது இந்துக்காரனா கிறிஸ்தவனா நாடாரா இல்லைனா சாம்பவரா வாரா இல்லைனா வந்து பிள்ளை மாறா அப்படி எல்லாம் பார்த்து கொடுக்கல அவங்க எல்லாத்துக்கும் தான் எல்லாமே செய்திருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ காப்பீடு மோடியினுடைய அஞ்சா அஞ்சு லட்சம் வரைக்குமான மருத்துவ காப்பீடு வந்து எல்லாரும் தான் பயனாளிகள் இது மாதிரி பல்வேறு திட்டம் ஏகப்படுத்த திட்டம் இருக்கு நான் குறிப்பாக ஒரு நாலு திட்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் இதுவும் பயனாளிகளுக்கெல்லாம் தெரியும் இதுவும் வந்து எல்லா கிராமங்களையும் எல்லா கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாரும் தான் இதில் பயனாளிகளாக இருக்காங்க இந்தியா முழுக்க அதான் நிலவரம் அதனால் அதனால இதுவும் மக்களுக்கு ஒரு தெரியும் மோடி வந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை நல்லது மட்டும்தான் செய்கிறாருன்னு தெரியும் அதேமாதிரி பொன்னாரும் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து நல்லது தான் செய்கிறாருன்னு தெரியும் அதே சமயத்தில் வசந்தகுமார் இருக்க பையன் வந்து அவர் எதுவுமே செய்யலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அதிருப்தியில் அவர் இருக்காருன்னு தெரியும் அவர் ஒரு லட்சம் ஓட்டு மைனஸில் கீழே இறங்க போகிறாரு பொன்னார் வந்து ஒரு லட்சம் ஓட்டு அளவுக்கு கூட போகிறார் குறைந்தபட்சம் அவர் வந்து போன எலெக்ஷன்லேருந்து இந்த எலெக்ஷன் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் அதிகமாக வாங்கினாலே அவர் ஈஸியாக வெற்றிங்கிற இது வருது ஈஸியாக அறுபதாயிரம் ஓட்டு கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறனால கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய கணக்குப்படி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொ தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக போகிறார் இந்த வாட்டி அநேகமாக அவர் கேபினெட் அமைச்சராக வர்றதுக்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அனைவரும் ஓட்டு போடணும் கட்டாயம் ஓட்டு போடணும் நான் அங்க போனேன் அன்னைக்கு பார்த்து திருநெல்வேலிக்கு போனேன் தெங்கம்புதூருக்கு போனேன்னு சொல்லாம நான் நம்ம வந்து இந்த இதை தேசத்துக்காக வேண்டி மோடிக்காக வேண்டிய அண்ணாமலைக்காக வேண்டியாவது நாம வந்து கட்டாயம் நம்ம செய்தே ஆகணும் நாம நம்முடைய கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க சண்டைக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாத்தையும் வந்து இப்போ ஓட்டு போட வைக்கணும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கண்டிப்பாக இந்த வேலையை செய்தால் அது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்று அவர் எம்பி ஆறது பொன் ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் எம்பி ஆகிறது மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணிக்கையில் ஒன்று கூட்டுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அவர் வந்து நானூறு இலக்க வச்சுருக்கார் அதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இருந்து ஒரு எம்பி கொடுத்து நாமளும் ஒரு பங்காளியாக இருக்கலாம் பங்கு செல் நம்முடைய பங்கையும் பங்களிப்பையும் செய்யலாம் செய்தது நல்லா இருக்கும் அண்ணாமலை வந்து அடுத்த முதலமைச்சராக தமிழகத்துல வரணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வந்தாதான் இங்கே இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் மது மது வந்து சாராய கடை எல்லாம் மூட முடியுங்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு புரியுது நம்முடைய குழந்தைகளுடைய சந்ததியினருடைய எதிர்காலத்துல கணக்க கணக்கில் கொண்டாவது நம்ம கட்டாயம் நம்ம வந்து ஓட்டு போட்டே ஆகணும் மற்றவங்களையும் போட வைக்கணும் கண்டிப்பா தாமரைக்கு போட போடணுங்கிறதுல நம்ம ஒன்று உறுதியாக இருக்கணும் காலையிலே போய் ஓட்டு போடணும் ஏழு மணிக்கு ஓட்டு போட வைக்க டைம் கொடுக்குறாங்க ஏழு மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க கட்டாயம் நம்ம நம்ம ஓட்டை போய் போடணும் அது பிஜேபிக்காரன் வரல பிஜேபிக்காரன் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கதவை தட்டலை எனக்கு நோட்டீஸ் கொண்டு தரல இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் எங்கள் தெருவில் வரல அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது தேசப்பணியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி எடுத்துக்கிடுவோம் எல்லோரும் ஊர் கூழி தேர்வு எழுக்கிற மாதிரி தான் இந்த தேர்தலை நாம நாமளாக பங்களிப்பை செயல் செயல்படுத்தி நம்மளுடைய பங்களிப்பையும் போட்டு நம்ம வந்து தாமரையை மலர வைக்கணும் நன்றி வணக்கம்